ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லியோ. லியோ படத்தில் வந்து திரு மிஸ்கின் அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். மிஸ்கின் அவர்களோட போர்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி அவர் வந்து மீண்டும் வந்து சென்னை திரும்புறதாக ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. அதை வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தார். என்னென்னா, இன்று காஷ்மீரில் இருந்து சென்னை திரும்புகிறேன். 12 டிகிரியில் 500 பேர் கொண்ட லியோ படக்குழு கடுமையாக உழைத்து என்னுடைய பகுதியை நிறைவு செய்தது. ஸ்டன் மாஸ்டர்கள் அன்பறிவு மிகச் சிறப்பான ஒரு சண்டை காட்சியை படமாக்கினார்கள். அசன் டேரக்டர்ஸ்களின் ஓயாத உழைப்பும் என்மேல் அவர்கள் செலுத்திய அன்பும் என்னை ஆச்சரியப்பட வைத்தது. படத்தின் தயாரிப்பாளரான லலித் அந்த குளிரிலும் ஒரு சக தொழிலாளியாக உழைத்து கொண்டிருந்தார். என் லோகேஷ் கனகராஜ் ஒரு தேர்ச்சி பெற்ற இயக்குநராக அன்பாகவும் கண்டிப்பாகவும் ஒத்த சிந்தனையுடனும் ஒரு பெரும் வீரனைப் போல் களத்தில் இயங்கிக் கொண்டிருந்தான். என் கடைசி காட்சி முடிந்தவுடன் என்னை ஆறத் தழுவினான். அவன் நெற்றியில் நான் முத்தமிட்டேன். என் அருமை தம்பி விஜயுடன் ஒரு நடிகனாக இந்த படத்தில் பணியாற்றியதை நினைத்து சந்தோஷம் அடைகிறேன். அவர் என்னுடன் பண்பாக நடந்து கொண்ட விதத்தையும் அவர் அன்பையும் நான் என்றும் மறவேன். லியோ திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அன்புடன் மிஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டு ஒரு தேங்க் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பிக்கை வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இதை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா இவங்களே படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நாலு நாள் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த படத்தில் நடித்த திரு மிஸ்கின் அவர்களே சொல்லிட்டாரு, இந்த படம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ.